தமிழகத்தில் இன்று 19 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமாரிடம் கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்கள். வணக்கம் ராகவேந்திரன். தமிழகத்தில் மேலடுக்கு நிலவக்கூடிய வளிமண்டல சுழற்சி காரணமாக 19 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் சில மாவட்டங்களில் பரவலாக மழை இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக இன்றைய தினம் பொறுத்தளவிற்கு தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் இடி முதல் லேசான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி உட்பட தமிழகத்தினுடைய 19 மாவட்டங்களிலும் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் ஆகிய பகுதிகளில் ஓரிடங்களிலும் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக நாளைய தினத்தை பொறுத்தளவிற்கு தமிழ்நாடு, புதுவை, காரைக்கால் பகுதியில் அநேக இடங்களில் இதேபோன்று இடிமின்னலுடன் லேசான மழைக்கும் மிதமான மழைக்கும் வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்திருக்கிறது. நாளைய தினத்திற்கு பொறுத்தளவிற்கு விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, சிவகங்கை, மதுரை, தேனி, விருதுநகர், தென்காசி ஆகிய தமிழகத்தினுடைய பல்வேறு மாவட்டங்களிலும், புதுச்சேரி, காரைக்கால் உள்ளிட்ட ஓரிரு மாவட்டங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 4ஆம் தேதியும் அதே போன்று தமிழகம், புதுவையில் பரவலாக பல்வேறு மாவட்டங்களில் இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும், 5ஆம் தேதியும் அதுபோன்று பல்வேறு பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக சென்னையை பொறுத்தளவிற்கு 24 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், குறிப்பாக மிதமான மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறது. எனவே இந்த மழையின் காரணமாக பல்வேறு பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் அந்த மழையினுடைய நடவடிக்கைகள், மழையினுடைய தாக்கம் காரணமாக பாதுகாப்பு உபகரணங்கள் போன்றவற்றை எடுத்துச் செல்லவும், அதே போன்று மீனவருக்கான அறிவிப்பையும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக 3, 4, 5, 6 ஆகிய தேதிகளுக்கு கனமழை இருக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.